முக்கிய செய்தி. சட்டவிரோதமாக சிம்பாக்ஸ் பயன்படுத்தியதாக 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கு தொடர்பு கொண்ட விவகாரத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த நடவடிக்கை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை அமந்தகரை எம்எம் காலனி ஏ பிளாக் மற்றும் பிபி தோட்டம் பகுதியிலிருந்து அதிகப்படியான வெளிநாட்டு அழைப்புகள் செல்வதாகவும் ஆனால் அவை உள்ளூர் அழைப்புகள் போல காட்டுவதால் தங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக பிஎஸ்என்எல் தொலைத்தொடர்பு நிறுவனம் சார்பில் மத்திய அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மத்திய தகவல் தொலைத்தொடர்பு விசாரணை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த மோசடியில் நாட்டிற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த நிறுவனம் சார்பில் மத்திய விசாரணை அமைப்பு அதிகாரிக்கு கொடுக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் நேற்று விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. நேற்று மாலை முதல அமைந்தகரை பகுதியில் இருக்கக்கூடிய 2 வீடுகளில் உள்ளூர் போலீசார் அதாவது அண்ணா நகர் போலீசார் உதவியுடன் போலீசார் விசாரணை நடத்தியதுல 4 சிம் பாக்ஸுகள் 120 சிம் கார்டுகள் போன்றவை கைப்பற்றப்பட்டன. இந்த மோசடி தொடர்பாக தற்போது சைபர் கிரைம் போலீசார் வந்து 2 பேரை கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த ஷெரீப் என்ற நபரையும் அதே போல திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த ஜாகிர் ஹுசின் என்ற நபரை என 2 பேரை வந்து கைது செய்திருக்கிறார்கள். சல்மான் ஷெரீப் என்பவர் தான் இந்த சிம் பாக்ஸ் மோசடியில் ஈடுபட்டதும் அவருக்கு உதவியாக ஜாகிர் ஹுசின் என்பவர் செயல்பட்டதும் தெரிய வந்திருக்கிறது. இந்த ஜாகிர் ஹுசின் என்பவர் கடந்த 1 வருடத்திற்கு முன்பாக வேலூர் மாவட்டத்தில் இதே போன்ற ஒரு மோசடியில் கைது செய்யப்பட்டதும் தற்போது இந்த சல்மான் ஷெரீப்புடன் சேர்ந்து இந்த மோசடியில் ஈடுபட்டதும் இவர் தான் அந்த அமைந்தகர பகுதியில் வீடை வந்து வாடகைக்கு எடுத்து இருந்ததும் தெரிய வந்திருக்கிறது. அதே போல கடந்த 1.5 மாத காலமாக இந்த அமைந்தகர பகுதிகளை வீட்டை வாடகைக்கு எடுத்து இந்த சிம்பாக்ஸ் மோசடியில் ஈடுபட்டதும் சைபர் போலீசார் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து அவர்கள் 2 பேரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாகவும் எத்தனை அழைப்புகள் வெளிநாடு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது அதனால பிஎஸ்என்எல் நிறுவனத்துக்கும் நாட்டிற்கும் எவ்வளவு இழப்பீடுகள் ஏற்பட்டிருக்கிறது என்ற குறித்த விவரங்களை அறியும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் அந்த சிம் கார்டுகள் கைப்பற்றப்பட்ட 120 சிம் கார்டுகளை ஆய்வு செய்து எத்தனை அழைப்புகள் சென்றிருக்கிறது உள்ளூர் அழைப்புகள் எத்தனை வந்திருக்கிறது என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பிறகுதான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. பயங்கரவாத செயலில் ஈடுபட்டார்களா என்ற ஒரு கோணத்தில் இவர்கள் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சைபக்ரம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சிம் கார்டுகள் அழைப்புகள் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து சென்ற காரணத்தினால அதில் ஏதாவது பயங்கரவாத தொடர்பு இருக்கிறதா என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தற்போது வரை விசாரணை மேற்கொண்டதில் அவர்கள் வந்துட்டு சிம் மோசடி அதாவது சிம் பாக்ஸ் மோசடியில் ஈடுபட்டது மட்டும்தான் தெரிய வந்திருப்பதாகவும் உள்ளூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய கட்டணங்கள் அதிகப்படியான கட்டணங்களை உள்ளூர் அழைப்புகளாக மாற்றியதுனால நாட்டிற்கு வருவாயும் அவர்களுக்கு வருமானம் வந்ததுக்காக பணத்துக்காக இது செய்ததாக அவர்கள் வாக்குமூலம் அளித்ததாகவும் சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். 2 பேரிடமும் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.